Hi friends, அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போறது ஆலு கோபி பொரியல் செய்ய போறோம்ங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்க எங்க சேனல்ல first time பாக்குறீங்கன்னா please subscribe பண்ணுங்க and அப்படியே பக்கத்துல இருக்க bell icon கூட press பண்ணுங்க. நாங்க எப்ப புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே notification வரும். நான் பாருங்க ஆலு கோபி பொரியல் செய்யிறதுக்காக பாண்டி வச்சிருக்கறங்க. சூடு தண்ணி வச்சிருக்கறதுல ரெண்டு உருளைக்கிழங்குங்க தோல் எல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கறேன். first நம்ம வேக வச்சி எடுத்துக்கணும்ங்க. தண்ணியில போட்டுக்கலாம். मीडियम साइज और कालीफ्लोर क्लीन पनी ना कलवे वचरें पात क्लीन पड़ी अद तटा मंजपुड़ कल टी स्पून पटा कुछ उपलब्ध इलेना पर उपाद ना से कलरी विटरल इधर नाल अंज निम्सम वेग वेकण காலிஃப்ளவரும் பாருங்க 5 நிமிஷம் வேக வச்சி எடுத்துக்கறேன். எடுத்துட்டு வடி கட்டி எடுத்துக்கலாங்க. பொரியல் செய்யிறதுக்காக பாண்டி வச்சிட்டங்க. காய் வேகறதுக்குள்ளற நம்ம எல்லாம் தாளிச்சு விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் போட்டுக்கலாங்க. 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. கடுகு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சு வரட்டுங்க. கடுகு நல்லா வெடிச்சு வந்துருச்சுங்க. 10 பல்ல பூண்டு குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கறேன். பூண்டு வந்துட்டு ஃபர்ஸ்டே சேர்த்துக்கணும்ங்க. नल्ला चिन्ह तू इंजी कुटी कुटिया नरक वे सैंक सो ना सो कुछ नमी वजह इंजी पू कुछ कलर वन और सैज वंगा कुटी कुटिया नरक वे सेक सी ना वजकल वंगा सेटेटे कुछ नर ना एण वजें रेंडे रेंडे पच्च मिगा सेतुकलांगा कोंजमा करवेपिल्ला सेतुकलांगा सेतुट्टु मिक्स पण्णि विट्रलाम पच्च मिगा करवेपिल्ला सेत्तु नल्ला वदिक्काचिंग रेड चिल्ली पेस्ट सेतुकलांगा कारत्तुक्कु सेतुट्टु एण्णैल कोंज नेरम वदिक्कलांगा नींगा वेणुमना रेड चिल्ली पउडर सेतुकोंगा नम पेस्ट सेतुरुक्रेंगा पेस्ट रोम्ब नल्ला इरुक्कुम अदनाल नल्ला पच्चै वासना पोर अलवुक्कु रेड चिल्ली पेस्ट पोट्टु नल्ला वदिक्किरुक्रेंगा रेंडु तक्काळि तुरुवि वच्चिरुक्रेंगा सेतुक्कलाम सेत्तुट्टु नल्ला वदिक्कलांग தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கறங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம காய்க்கு போட்டு தாங்க வேகிறோம். அதனால கொஞ்சமா சேர்த்துக்கறேன். மஞ்சள் பொடி காய்க்கு போட்டுக்கறங்க. கொஞ்சமா சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு கிளறி விட்டுறலாங்க. கொஞ்சமா ஜீரகப் பொடி சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு. சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு கால் கப் சேர்த்துட்டு கலரி விட்டுறலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டங்க எண்ணெயில. பாருங்க தண்ணி எல்லாம் ஈத்துச்சுங்க. நல்லா dry ஆயிச்சு. போடுங்க இந்த அளவுக்கு வந்தா கொஞ்சி மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம வேச்சி வச்சி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நிதானமா mix பண்ணி எடுத்துக்கலாங்க. இல்லனா உடைஞ்சு போயிடும். சேர்த்து நல்லா mix பண்ணியாச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் நிதானமா mix பண்ணி வேக வச்சி எடுத்துக்கலாம். பாருங்க நம்மளோட ஆலு கோபி பொரியல் ரெடி ஆயிச்சுங்க. 2 நிமிஷம் நிதானமா வேக வச்சி எடுத்துக்கறேன். இறக்கிக்கலாங்க.
பாருங்க நம்மளோட ஆலு கோபி பொரியல் ரெடி ஆயிச்சிங்க சாம்பார் சாதம் இல்ல சப்பாத்தி பூரி எதுக்கு வேணாலும் வெச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும்ங்க எங்க வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மிகப்பெரிய நன்றிங்க வேற ஒரு வீடியோவோட சந்திக்கலாம் வணக்கம்ங்க எங்க சேனல்ல வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அப்படியே ஷேர் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகான் கூட பிரஸ் பண்ணுங்க